Chai with Chitra, social talk. பிஎன் ஜானகியை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் நடந்த பல முக்கியமான சம்பவங்களில் உங்கள் அப்பா இருந்திருக்கார். அவங்களோட உங்களுக்குள்ள நெருக்கம் எப்படி? ஏன் கடைசி வரைக்கும் ஜானுக்கா தெரியாமல் என்ன ஜானுக்கா மாதிரி ஒரு ஒரு சுத்த மனசு பார்க்கவே முடியாது. கிரேட் லேடி, ரொம்ப கிரேட் லேடி இன் மெனி வேஸ் அண்டு ரொம்ப டேலண்டட். எவ்வளோ டேலண்டாக டான்ஸ் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க, பாடுவாங்க அண்ட் நல்ல நிர்வாகம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் வந்து லேடின்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எம்ஜிஆருடைய புகழுக்கு பாதி காரணம் எங்கள் ஜானகிம்மா. வீட்டை நல்லா பார்த்துட்டாங்க. டொமெஸ்டிக் லைஃப் திருப்தியாக இருந்தால் பப்ளிக் லைஃப்பில் எவ்வளோ வேணால் பண்ணலாம். அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாக்க ராமாவரத்தில் அவங்கவுங்க வரவங்களாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. இந்த அம்மா வந்து டேபிள் தொடச்சுட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு குணம் பார்க்க ரொம்ப சிம்பிள்னா ஒரு ஒசந்த குணம், ரொம்ப ஒசந்த குணம். எம்ஜிஆர் வீட்டுக்கு அடிக்கடி போவீங்களா நீங்கள்? அடிக்கடின்னு இல்லை, ஆனால் அடிக்கடி அவங்க இங்கே வருவாங்க இல்லை ஜானகிமா, நாங்கள் போவோம். அவங்க வீட்டுக்கு 7-8 பொண்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கெல்லாம் இங்கே வந்துடுவேன், டான்ஸ்க்கு வந்துடுவேன். மணியினுடைய பசங்களா? மணி பொண்கள் எல் பேத்தி எல்லாருக்குமே அவங்க கிட்டத்தட்ட 8 பேர். லதா, கீதா, சுதா, வரிஷா, ஜானகி, இன்னொரு ஜானகி, அவங்களோட பொண்கள் எல்லாம் இங்கே தான் படிக்கும். இங்கே எங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் நிருத்யோதயா எல்லோரும் கலைஞர் வீட்டுலேருந்து முரசொலி மாறனுடைய பொண்ணு இங்கே தான் படித்தது. அவங்க அட் லாகர் ஹெட்ஸ், அரசியலில் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என் கேட்டு தாண்டி வந்துட்டால் அரசியலே கிடையாது. என் கேட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா ஒரு குழந்தைக்கு கார் வரலைன்னா இன்னொரு வீட்டிலேருந்து கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹார்மோனி சி மனுஷனுக்கு மனுஷன் இருக்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப், அதுதான் ஆர்ட் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. பார்ட்டியெல்லாம் வேறு சமாச்சாரம். நேருவோட ஒரு 45 நிமிஷம் பேசக்கூடிய வாய்ப்பு கூட நீங்கள் குழந்தையாக இருந்தபோது கிடச்சிது இல்லையா? ஆமாம், நாங்கள் பெரிய சில்ட்ரன்ஸ் ஒரு குரூப்பே அழைச்சின்னு போய் அதை ஃபிலிம் பண்ணாங்க. ஆனால் அந்த ஃபிலிம் எங்கே இருக்கோ தெரியாது. நாங்கள் பேசினதெல்லாம் அவரோட பேசினதெல்லாம் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னு விட்டு 45 நிமிஷம் இருந்தார் எங்களோட. சச்சு கூட இருந்தா அதில். அப்படியா? ஆ, நான் சொல்கிறது எங்கள் அண்ணா பொண்ணு சச்சு சொல்லுங்க, குமாரி சச்சு. குமாரி சச்சு கலைஞரோட உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நட்பு? அதாவது எம்ஜிஆர் கிட்டக்கு பழகின மாதிரி அவ்வளோ பழக்கம் கிடையாது. பார்த்தா ரொம்ப மரியாதை, எனக்கு மரியாதை உண்டு, அவருடைய எழுத்துக்கு மரியாதை உண்டு. அம்மாவெல்லாம் நல்லா தெரியும். தயாளுமாவுக்கு எனக்கு அவங்க வீட்டில் எல்லாருக்குமே என் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். தயாளுமாவும் ரொம்ப பழக்கம். ராஜாத்திமாவுக்கும் ரொம்ப தெரியும். கனிமொழியும் எனக்கு ஃப்ரெண்டு தான், செல்வியும் ஃப்ரெண்டு தான். இதான் சொல்கிறேன்னே, எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜெயலலிதா உங்களுடைய தோழி இல்லையா? ஜெயலலிதாவோட நான் ஒன்றா விளையாடினோம் ஸ்டூடியோவில். அவங்க அம்மா ஷூட்டிங், சந்தியாம்மா ஹீரோயினாக பண்ணாங்க அப்பா படத்தில் மைசூரில், ப்ரீமியர் ஸ்டூடியோவில். ஆமாம், ப்ரீமியர் ஸ்டூடியோ, பசவராஜ் ஸ்டூடியோ. அப்போது கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மைசூர், பெங்களூர்லாம் கார்டன் கேட்கவே வேண்டாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் மாட்டுக்கு வெளியில் இருப்போம். நான் ஜெயலலிதாவோட பெரியவோ, இவளையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னோட விட்டுடுவாள். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போய் ஸ்விங் பண்ணிட்டு விளையாடிட்டு நாங்கள் அங்கே இருப்போம். ஜெயலலிதா முதல்வர் ஆனதுக்கு பின்னாடி அவங்க சந்திச்சிங்களா? அடிக்கடி போல். ஆனால் எங்களோட நிருத்யோதயாவுடைய 50வது வருஷத்துக்கும் அவங்க தான் வந்தாங்க, 60வது வருஷத்துக்கும்
ஜெயலலிதா தான் வந்தது. ஜெயலலிதா தான் நான் அந்த பரதர் பேரில் ஒரு ஆசிய கலாச்சார மையம் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் இருக்குதுன்னு நான் என்னோடய ஸ்பீச்சில் சொன்னேன், வெல்கம் அட்ரஸில். அது நான் எங்கள் கிராமத்தில் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னேன். அப்போது அவன் பேசுகிறச்சே என்னையும் கூப்பிட்டு 60 வருஷம் ஆயிருக்கு, இந்த ஸ்கூலுக்கு கிராண்ட் கேட்கல, பத்மா தனக்குன்னு ஒன்றும் கேட்கல, தான் ஏதோ அடுத்த பிளான் வச்சுருக்கேங்கிறத இங்கே அனௌன்ஸ் பண்ணுறா. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆசிய துணை ஆசிய கண்டத்துடைய நல்லிணக்கத்துக்காக ஒரு கலாச்சார மையம் பரத முனிவர் பேரில் ஆரம்பிக்கணுங்கிறா. எனக்கு இது ஐ எம் வெரி டச்ட் வித் திஸ் ஐடியா, ஐ ஷேர் திஸ் ட்ரீம் வித் ஹர் அப்படின்னுட்டா. ஒரு லேண்டும் கொடுத்தா. அப்படியா? ஆமாம், தானாகவே கூப்பிட்டு ஒரு லேண்டையும் கொடுத்தா. அதனால் கடைசி வரைக்கும் அந்த டச் இருந்தது. லாஸ்ட் டேஸில் பார்க்கலன்னு ஒரு வருத்தம் தான், என்ன பண்ணுறது, பார்க்க முடியல. ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் முதல்வர் ஆனதுக்கு பின்னாடி அவரை சந்திச்சிருக்கீங்களா? ஒன்றும் வித்தியாசமே கிடையாது, என்ன செக்யூரிட்டி ஜாஸ்தி இருக்கும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள்லாம் போனால் வீட்டு மனுஷா மாதிரி தானே. நாங்கள் உங்கள் அப்பா மேலே என்எஸ் கிருஷ்ணனுக்கும் என்எஸ் கிருஷ்ணன் மேலே உங்கள் அப்பாவுக்கும் மிகப்பெரிய மரியாதை உண்டு. நான் என்எஸ் கேச்சத்தை பண்ணால் கூப்பிடுவேன், அது நல்லா ஞாபகம் இருக்குது, ரொம்ப பிரியம் என்கிட்டக்க. எனக்கு முத முத ஒரு டான்ஸிங் டால் வாங்கி கொடுத்தது அவர் தான். இந்த இப்படி தட்டி விட்டாக்கே இப்படி 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 ஆடும் இல்லை, அந்த பொம்மை இங்கேருந்தோ எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார், நல்ல ஞாபகம் இருக்குது. மதுரமாக இன்னும் ரொம்ப வருஷம் இருந்தாங்களே. ஆமாம், அவர் போனப்பறம் இங்கே இருந்தார். அவரோட பழகிறது உங்களுக்கு நினைவில் நிற்கிற விஷயம் தான் இருக்கு? பழகி நான் சின்ன பொண்ணு, ஏன்னா பழகிறதெல்லாம் அது ரொம்ப பெரிய வார்த்தை. அவர் என்னன்னா ஞாபகம் தான் எனக்கு பொம்மை கொடுத்தாங்கிறேன்னு, நல்ல ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இசைக்கலைஞர்னு பாலமுரளி கிருஷ்ணாவை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர், குரு மாதிரியும். அண்ணாவும் சரி குருவும் சரி, அன்றைக்கி நான் பேசுகிறச்சே சொன்னேன்னு. ஆமாம், ஏன்னா நான் வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி படிச்சுட்டுருக்கிறச்சு, அவர் விஜயவாடாலேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டார். ட்ரான்ஸ்ஃபர் ஆகியில் அவர் மாற்றிட்டு வந்துட்டார். அப்போ எங்கள் வீட்டில் நிறையா இந்த காலத்தில் ஏதோ ஜுகல்பந்தியெல்லாம் சொல்கிறாங்களே, எங்கள் வீட்டில் சதா நடக்கும். அப்போது ஜி ராம்நாதன், ஆமாம், பெரிய இசை மேதை மியூசிக் டைரக்டர், அவர் ஒரு ஹார்மோனியம் வாசிப்பார். எங்கள் அம்மா ரொம்ப பிரமாதமாக ஹார்மோனியம் வீணை எல்லாம் வாசிப்பார். ஹார்மோனியம் அவங்க ஒரு ஹார்மோனியம் வச்சுருப்பாங்க. பாலமுரளி அண்ணா வந்து பாடுவார். எதுக்காக இது நடக்கும்னாக்கே, பாம்பேலேருந்து மியூசிக் டைரக்டர் சலீல் சௌத்ரி வந்திருப்பார், அவருக்கு இந்த கர்நாடக சங்கீதெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் இது நடக்கும். எங்கள் பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன்னா மாடியை விட்டு இறங்கக்கூடாதுன்னு பாரு, என்ன பரீட்சை நடந்துன்னு இருக்கும், நீ படி கீழே வராதேன்னு ஒழிஞ்சு ஒழிஞ்சு கேட்பேன். ஏன்னா மறுநாள் பரீட்சை, முழு பரீட்சை, அந்த மாதிரி கீழே நடந்துன்னு இருக்கும். அப்படி சாதாரணமாக எல்லோரும் வந்து விக்கு விநாயக ராம் அவர் வந்து வாசிச்சுருப்பார். இங்கே வராத பெரிய வித்வான்களே கிடையாது. எம்எஸ் அம்மா அவங்களோட பர்த்டேன்னா நாங்கள் போயிடுவோம், அங்கே கண்ணன் வீணையை எடுத்துன்னு போயிடுவோம், கண்ணு வீணையை வாசிப்பான். அப்பாவுடைய அறிமுகம் தானே? ஆமாம், எம்எஸ் அம்மாவுக்கு எங்கிட்ட அப்படி புரியும். கடைசியில் ஒரு நிகழ்ச்சி என்னோடது, அதுவும் ஒரு குட்டி ஹாலில் வந்து உட்காந்து பார்த்தாங்க, ஜெர்மன் ஹால், ஜெர்மன் ஹால் இப்போ இடிச்சிட்டாங்க. அப்போது பெரியவாளுடைய சென்டினரி டைம், அதுக்கு சதாசிவ மாமாவும் எம்எஸ் மாமாவும் மாமியும் வந்து உட்காந்து அவங்களோட பாட்டு, ஒரு பாட்டு ஹிந்தியில் பெரியவாளை பற்றி பாடியிருந்தாங்க, அந்த ஸ்பெஷல் ஒரு ரெக்கார்டிங், அதில் கண்ணனும் வாசிச்சிருக்கான். மைத்ரி பஜத்தை தவிர சொல்கிறேன், கண்ணன்கிறது என்னுடைய பெரிய அண்ணாவுடைய சன் வீண வித்வான்,
அண்ட் செக்ரட்டரி ஃபார் ஆல் அவர் ப்ரோக்ராம் 3-4 இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கு வந்து அம்மா உட்காந்து பார்த்தாங்க. இதெல்லாம் மறக்க முடியாது. எம்எஸ் அம்மா பாட்டை யாரும் யாருக்கு மறக்க முடியும்? நீங்கள் பாலமுரளி சொன்னே ஆமான்னு சொன்னேன். எம்எஸ் அம்மாவும் அதே மாதிரி தான். உங்கள் அப்பாவை பற்றி நினைவுகள் அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்களா அவங்க? ஆ, பேசுவாங்க. அண்ணான் தான் சொல்லுவார். எங்கள் அப்பா அப்பாவை அண்ணான்னு சொல்லுவார். எங்கள் அம்மாவை மன்னின்னு சொல்லுவாள். எம்ஜிஆர் சினிமா நடிக்க அழைச்ச மாதிரி சிவாஜி உங்களை அழைக்கலையா? இல்லை. சிவாஜிக்கு ரொம்ப பிடிக்கும் என் டான்ஸு. என்னோட அரங்கேற்றத்துலேயே பேசினார் சிவாஜி. பேசியது அப்போவே பேசியிருக்கார். அதே என் அரங்கேற்றத்தில் நான் ஆடினதை விட பேசினவா ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ எண்ணி பார்த்தாக்கே எல்லாம் ரொம்ப பெரிய நேம்ஸு. அப்போ கூட எனக்கு அதோட அருமை தெரியல. எனக்கு காலில் சலங்கை நான் வந்து பத்மினியோட சலங்கையை தான் கட்டினேன், ஆடினேன். புது சலங்கை கட்டிக்க வாணான்ட்டாரப்பா. ஆவி வந்த சலங்கையாக இருக்கணும், அதனால் ஒரு பெரிய ஸ்டாரோட சலங்கை தான் கட்டிக்கணும், பத்மினியோட சலங்கை தான் கட்டினான்னே. எனக்கு காலில் வந்து சலங்கை கட்டி விட்டது பத்மினியோட அம்மா. இப்போ அவங்க வீட்டிலேருந்து வினீத், 20 வருஷமாக அவன் என் ஸ்டூடெண்ட்டு. வினீதுனாக்கே ரொம்ப வினயம்னா ஒரு தன்னடக்கம், தன்னடக்கம் அப்படின்னு அர்த்தம். டேலண்டட். அந்த பேரை சரியாக வாப்பா அம்மா வச்சுருக்கா அவனுக்கு. அவனுக்கு இருக்கிற டேலண்ட் அண்ட் புகழுக்கு அவ்வளோ ஹம்பிள், ரொம்ப ஹம்பிள். 1000வது நிகழ்ச்சியோட ஒரு பங்கு. அவனும் வினீதும் அந்த குடும்பம் தானே. பத்மினி அவங்களோட பெரியம்மா தானே. பத்மினியோட அம்மா தான் என் காலில் சலங்கை கட்டினது. அந்த ஃபோட்டோவே இருக்குது. பத்மினியோட நல்லா பழகிருக்கீங்களா? ஐயோ, பின்ன அவங்களாம் எனக்கு அக்கா மாதிரி. எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க, தலைவாரி பின்னி விட்டு ஃப்ராக் போட்டு. நான் வந்து 4 வயசில் அப்பா சிலோன் போனார். அங்கே லலிதா பத்மினி ராகினியோட டான்ஸ் ப்ரிசைட் பண்ணுறதுக்கு யாழ்ப்பாணமும் போனார், கொலம்பவும் போனார். நான் அப்பா ஜிப்பாவுக்கு பிடிச்சிருந்தே நானும் கூட போயிட்டேன். ஓ, என்னை அழைச்சின் போயிட்டார். ஆனால் எனக்கு குளிப்பாட்டி விட்டு எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணது அப்புறம் ராகினி பத்மினி இவங்கெல்லாம் தான். அப்படி ரொம்ப எங்கிட்டக்கு அவ்வளோ பிரியம். ஏன்னா பத்மினியோட சுயசரித்திரம் எழுதிட்டு வந்தாங்க, ஏதோ ஒரு மேகசீனில் வந்துருந்தது. அந்த விடமாக கும்பிதமாக ஞாபகம் இல்லை. அதில் பத்மினி எழுதியிருக்காங்க. நாங்கள்லாம் திருவனந்தபுரத்துலேயும் வந்தோடனே முதல்ல தங்கிறதுக்கு இடம் இல்லை. சுப்பிரமணிய மாமா வீட்டில் சாந்தோமில் தான் மாடிலேயே தங்கின்னு இருந்தோம் 6 மாதம். அப்போ தான் வீட்டிலையே பிறந்தது பத்மா அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாட்டிய சாஸ்திரமும் சிவாஜியினுடைய முகபாவங்களும்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்க இல்லை நீங்கள்? அது வந்து எனக்கு ஜப்பான் அவார்டு கொடுத்தாரு 1994. அதே வருஷம் ஃப்ரான்ஸ் அவார்டு கொடுத்தாங்க சிவாஜிக்கு, ஷெவிலியர் அவார்டு. நான் நினச்சேன் ஒரு ஆர்டிஸ்ட் டு ஆர்டிஸ்ட் ஒரு வேறு விதமாக ஒரு ட்ரிபியூட், ஒரு மரியாதையை தெரிவிக்கணும், எப்படி பண்ணலான்னு பார்த்தேன். அவருடைய ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். அவருடைய ஆக்டிங்கில் பல கோணங்கள் இருக்குது. அதை நான் நாட்டியசாஸ்திரத்தில் சொல்லியிருக்க அந்த நவரசம், அந்த பாவங்கள், அதை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த இலக்கணத்தில் சொன்னப்பட்ட விஷயங்களை அதை படிக்காமையே இவர் செய்முறையில் பண்ணியிருக்கார். இதை நான் வந்து இலக்கணத்தில் இது சொல்லியிருக்கு, அதை அவர் பண்ணியிருக்கார், அப்படி பண்ணி காமிச்சு. அது கிளிப்பிங்ஸ் எடுத்து அபவுட் 60 இதுலேருந்து படத்துலேருந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, இதுதான் நாட்டியசாஸ்திரத்தில் நடிக்கிறதுக்கு, நடிப்புக்கும் நாட்டியசாஸ்திரம் தான், வெறும் டான்ஸுக்கு இல்லை. ஆக்சுவலாக நாட்டியம்னாலே நாடகம் தான் அர்த்தம். அதை காமிச்சு அது வந்து பாடி லாங்குவேஜ்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அந்த காலத்துலேயே பாடி லாங்குவேஜ் இருக்குது. அவர் ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு மாதிரி நடப்பார், அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நான்
அது வந்து நான் நினச்சேன் அது ஒரு ஆக்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி இருக்குமாக்கும்னு. அது போயிடுச்சே, இல்லவே இல்லை. லைன்ஸ் வந்துடுத்து ஸ்பாயில் ஆகிடுது, என்கிட்ட காப்பியே இல்லை. பதிவாக இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வர இளைஞர்களுக்கு பெரிய பாடம். அது ஒரு பாடமாக இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் அது வந்து சிவாஜிக்கே போட்டு காமிச்சு பாரத் கலாச்சாரில் வைஜி மகேந்திரா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தான். அதுவும் அந்த குடும்பமும் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய குடும்பம். அங்கே சிவாஜிக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் வச்சு இதையும் போட்டு காமிச்சாக்க, அப்போது பேசுறச்சே சொன்ன இந்த பொண்ணு என்னத்தையோ என்ன நவரசம் அது இதுன்னெலாம் சொல்லி என்னமோ சொல்லிடுத்து, எனக்கு என் கமலா வைக்கிற தக்காளி ரசம்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அமெரிக்கா கையில் எடுத்துன்னு போய் அங்கே எல்லோரும் போட்டு காமிச்சிருக்கேன். இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுடனும் கவிஞர் கண்ணதாசனுடனும் நீங்கள் மேற்கொண்ட ரஷ்ய பயணம் இருக்கு, அது மறக்க முடியாது. கண்ணதாசனை பற்றி ஓஹோன்னு பெரிய போயிட்டுன்னு சொல்லி எம்எஸ்வியை பற்றி நேச்சுரலி அப்பா சொல் போயிடுறது கேட்கவே வேண்டாம். கமல்ஹாசன் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நடன கலைஞரும் கூட. உங்களுடைய பார்வையில் கமல்ஹாசனுடைய நடனத்தை பற்றி சொல்லுங்கள். கமலுக்கு ஒரு பெரிய ஜீனியஸ், ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு. ஆக்டிங் மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்தித்து பேசியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஹம்பிள் பர்சன் பார்க்க முடியாது. உங்களுக்காகவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதினாராமே, ஒரு இது தங்கை தாமரை பாடல்கள் இருக்கும், எனக்காக எழுதின பாட்டு, நான் ஆடணுங்கிறதுக்காக அவர் எழுதி வச்ச பாடல்கள்லாம்